சென்னை பகுதியில் ஓசியில் பிரியாணி கொடுக்காத ஆத்திரத்தில் மதுபோதையில் கடை உரிமையாளரை தகாத வார்த்தைகளால் திட்டி ரகளையில் ஈடுபட்ட இரு காவலர்களின் வீடியோவானது வெளியாக இருக்கிறது. இது குறித்த தகவல்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், சம்பவமானது எப்போது நடைபெற்றது? விரிவான விவரங்கள். வணக்கம். சென்னை டிநகர் சிவநாதன் தெருல பிரியாணி கடை நடத்தி கொண்டிருக்க அசிம், இவர் வந்து பல ஆண்டுகளாக அதே பகுதியில வந்து பிரியாணி கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில இரண்டு காவலர்கள் அவர்களிடம் வந்து பிரியாணி கேட்டிருக்கிறாங்க. பிரியாணி கேட்ட உடனே தற்போதுதான் கடை திறந்திருக்கிறேன், இன்னும் நான் வியாபாரம் செய்யணும், அதன் காரணமாக நீங்கள் காசு கொடுத்து பிரியாணி வாங்கி சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காசியம் அந்த இரண்டு காவலரிடம் தெரிவித்திருக்கிறார். உடனடியாக அந்த இரண்டு காவலர்கள், நீ எனக்கு பிரியாணி தரவில்லை என்றால் என்னை கடை நடத்த விட மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் மத ரீதியாக அவர்களை வந்து காசியினை வந்து அவர் அவருடைய இரண்டு காவலர்கள் திட்டியதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர்கள் உடனடியாக அவர்கள் வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கிறாங்க. இரண்டு பேருமே வந்து போலீசார் பெரும்பாலும் மதுமுறையில் இருந்ததாக தெரிகிறது. அதன் காரணமாக இந்த வீடியோவும் அந்த வாடிக்கையாளர்கள் எடுத்திருக்கிறாங்க. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட இரண்டு காவலர்கள் அவருடைய இருசக்கர வாகனத்தை விட்டு ஓடிட்டாங்க. அதன் பிறகு மீண்டும் இரவு வந்து தொடர்ந்து இந்த பிரியாணி வேண்டும் என்று வீண் தகராறு செய்து தொடர்ந்து அவரிடம் காசு கேட்டும் தொந்தரவு பண்ணியிருக்காங்க. இந்த ஓசியில பிரியாணி கேட்ட காரணத்தினால அன்று இரவு இவர்கள் மீண்டும் இந்த காட்சியை வந்து அவர் பிரியாணி தர மறுத்ததால் இந்த இரண்டு காவலர்கள் அவரை வந்து அவர்களை அந்த காட்சியை தகாத வார்த்தையால் பேசி அடிக்கவும் முற்பட்டதாகவும் மத ரீதியாகவும் இரவும் வந்து பேசியிருந்தாங்க. தொடர்ந்து இந்த இரண்டு காவலர்கள் பிரியாணிகள் காசு கொடுத்து நீங்க சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன காட்சியை தொடர்ந்து மிரட்டி அது மட்டும் இல்லாமல் நான் கடை நடத்த விடாம செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து எடுக்கப்பட்டு தொடர்ந்து வைரலாகி இருந்தது. இந்த நிலையில தான் இரண்டு காவலர்களையும் ஸ்ரீநகர் காவல் மாவட்டத்தில் வந்து மவுண்ட் காவல் மாவட்டத்திற்கு மாற்றிருக்கிறாங்க. இந்த இரண்டு காவலர்களையும் இந்த இரண்டு காவலர்கள்ல ஒரு காவலர் மீனம்பாக்கம் காவல் நிலையத்திலும் மற்றொரு காவலர் ஆனந்தபுரம் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு தொடர்ந்து இரண்டு காவலர்களை குறித்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.